மக்களாட்சி தொகுதி பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் தனது தோளில் ஆட்டுக்குட்டியை சுமந்தபடி பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். பொள்ளாச்சி தொகுதிக்குட்பட்ட செட்டிப்பாளையம், பச்சாப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் அத்தொகுதியின் பாஜக வேட்பாளர் வசந்தராஜன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலையை திமுகவினர் கடுமையாக விமர்சனம் செய்து வருவதாக வசந்தராஜன் குறிப்பிட்டார். இப்படி விமர்சிப்பது ஆடு வளர்ப்பில் ஈடுபட்டுள்ள விவசாயிகளையும் குறிப்பிட்ட சமூகத்தவரையும் இழிவுபடுத்தும் வகையில் உள்ளதாகவும் தெரிவித்து, தனது தோளில் ஆட்டுக்குட்டியை சுமந்தபடி மக்களிடம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். ஆனால் இந்த பகுதியில் நிறைய குறும்பு கவுண்டர் சமுதாயம் இருக்காங்க, அவங்களுக்கு ஆடு தான் கடவுள் மாதிரி. இந்த திமுக காரங்க அண்ணாமலை அவர்களை ஆடு ஆடு என்று கேவலமாக பேசி கொண்டு இருக்காங்க. அது அந்த சமுதாய மக்களை மிகவும் புண்படுத்துது. அதனால் அவங்க ஆட்டுக்குட்டி வச்சு எல்லா பகுதிக்கும் போய் அவங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க ஆட்டு பிரியாணி கூட போட்டு கொடுக்கலாம். நாங்கள் வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, எங்களை ஆடுன்னு சொல்லுங்கள், நாங்கள் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக பிரியாணி ஆகிறதுக்கு தயாராக இருக்கோம். ஆனால் அந்த பிரியாணியில் இருக்க பீச்சையும் கோபாலபுரம் ஸ்டாலின் கருணாநிதி குடும்பமே எடுத்துகிட்டு வெறு பிரியாணியே தமிழ்நாட்டு மக்களுக்கு கொடுக்காமல் பார்த்துக்கணும்.